மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து சத்யா மூவிஸ் தயாரித்த மாபெரும் வண்ணச்சித்திரம் ரிக்ஷாக்காரன். எப்போது வெளியானாலும் வசூலை அள்ளும் படமாக இருக்கும் ரிக்ஷாக்காரன் படத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அதில் சிகரம் வைத்தது போன்ற சிறப்பு என்றால், சிறந்த நடிகர் எனும் பார்த் பட்டத்தை மத்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கியது. எம்ஜிஆருக்கு மக்களிடம் இருக்கும் இமேஜ், அவரின் அரசியல் செயல்பாடு, ஆக்ஷன் ஹீரோ என்கிற வேல்யூ ஆகியவற்றை இணைத்து திரைக்கதை அமைத்திருப்பார் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன். மலையாள பட டைரக்டர் எம் கிருஷ்ணன் இயக்கியிருந்தார். படத்தின் புதுமையான சண்டை காட்சிகள் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், படத்தின் தொடக்கத்தில் வரும் ரிக்ஷா சிலம்ப ஃபைட்டும் கிளைமாக்ஸில் வரும் சுருள் கத்தி ஃபைட்டும் வியப்பூட்டியது ரசிகர்களை. தனது ரிக்ஷாவில் பயணியாக வரும் மஞ்சுளாவை பாதுகாக்கும் பொறுப்பு தனக்கு இருப்பதாக சொல்லி மஞ்சுளாவை கடத்த வரும் ரவுடி கும்பலை துவம்சம் செய்வார் வாத்தியார். ரிக்ஷாவை கால்களாலேயே பேலன்ஸ் செய்து முன்புறமும் பின்புறமும் ஓட்டியபடி இரு கைகளால் சிலம்பம் சுற்றி எதிரிகளை பந்தாடுவார். டூப் பயன்படுத்தாமல் வாத்தியாரே களத்தில் இறங்கி அடித்திருக்கும் இந்த ஃபைட் சீன் எல்லா தரப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்தது. மஞ்சுளாவை ரிக்ஷாவில் வைத்து கொண்டு முரடர்களுடன் சண்டை போடுகிறாரே, வாத்தியார்னா வாத்தியார்தான் என ரசிகர்கள் பெருமிதப்படும்படியாக செய்திருக்கிறார் எம்ஜிஆர் என ஆனந்த விகடன் பத்திரிகை அப்போது ரிக்ஷாக்காரன் விமர்சனத்தில் குறிப்பிட்டு எழுதியிருந்தது. எம்ஜிஆர் மஞ்சுளா வேடங்களில் ரன்தீர் கபூர், நீத்து சிங் நடிக்க கே சங்கர் இயக்கத்தில் ரிக்ஷாவாலா என்ற பெயரில் இந்தியில் இதே படத்தை சத்யா மூவிஸ் தயாரித்தது. இதற்காக ரிக்ஷாக்காரன் படம் போட்டு காட்டப்பட்டது ரன்தீர் கபூருக்கு. ரிக்ஷா ஃபைட்டை பார்த்து அசந்து போன ரன்தீர், எம்ஜிஆர் போல் என்னால் இந்த ஃபைட் சீனில் நடிக்க முடியாது என்று நினைக்கிறேன் என கருத்து தெரிவித்தார். இருப்பினும் நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த ஃபைட் சீனிலேயே நடித்தார் என்றாலும் வாத்தியாரின் லாவகம் ரன்தீருக்கு வரவில்லை. என் கத்தத்தில் தத்தமாக உடன் பெறப்பட்டது.